49வது தலைமை செயலாளரின் முன்பு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? எந்த ஒரு துறையிலும் தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடியவர்கள், அதாவது புதிதாக பொறுப்பேற்கக்கூடியவர்களை அதற்கு முன்பாக பொறுப்பு வகித்தவர்களுடன் ஒப்பிடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அதற்கு தலைமைச் செயலாளர் பொறுப்பும் விதிவிலக்கல்ல. அதாவது அறைக்குள் இருந்து ஆணைகளை இடுபவராக மட்டுமல்லாமல் களப்பணி ஆற்றக்கூடியவராக இறையன்பு இருந்ததன் காரணமாக அதே போன்றதொரு எதிர்பார்ப்பு அடுத்த தலைமைச் செயலாளர் முன்பும் இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவு சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதனை சிறப்பாக கையாள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அது ஒன்று, மாநில உரிமைகள் சார்ந்து தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனையும் சிறப்பாக கையாள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. உலக முதலீட்டாளர் மாநாடு, திட்டமிட்டு வரக்கூடிய உலகத்தமிழ் மாநாடு, சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச நிகழ்வுகள் என அனைத்தையும் பிற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் மற்ற நாட்டினரும் பாராட்ட வேண்டிய விதத்தில் நடத்துவதற்கான ஒரு பணியை ஆற்ற வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. பருவமழை காலங்களில், அதாவது குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, இயற்கை பேரிடர் என அத்துணையையும் முன்னெச்சரிக்கையாக தயாராக இருப்பது அவசியமாக இருக்கிறது. அதேபோன்று விவசாயிகள் நலன் சார்ந்து செயல்படுவதுடன் தொழிற்துறையினுடைய தேவையை சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அவசியமும் அத்தியாவசியமும் இருக்கிறது. இதற்கு முன்பதாக இல்லாத அளவிற்கு தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த கூட்டங்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தி திட்டங்களை சீரிய முறையில் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலை புதிய தலைமைச் செயலாளருக்கு இருக்கிறது. அதேபோன்று பல்வேறு துறைகள் சார்ந்து புதிய கொள்கைகளை வகுப்பது, அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு சரியான நேரத்தில் சரியான ஆலோசனையை வழங்குவது என பல்வேறு சவால்கள் தலைமைச் செயலாளர் முன்பாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்களுடன் தொடர்ந்து தொடர்பிலிருந்து எளிய மனிதனுடைய தேவைகளையும் உணர்ந்து அதனை செயல்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டியது இருக்கிறது. அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளிடையே பாலமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் தலைமைச் செயலாளராக பணியாற்ற தொடங்கவிருப்பவருக்கு அடுத்து காத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் இளவரசனுடன் தேவ இக்னேசியஸ், சிரில் நியூஸ் 7 தமிழ், சென்னை.